அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மாணவ மாணவியரே இன்று நாம் காண இருப்பது இளங்கொலை மூன்றாம் ஆண்டு தமிழ் இலக்கிய மாணவர்களுக்குரிய இலக்கிய வரலாறு இரண்டு இதில் நாம் காண இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு இயக்கங்கள் வளர்த்த தமிழ் இயக்கங்கள் வளர்த்த தமிழ் இயக்கங்கள் என்பவை மக்களின் விடுதலைக்காகவும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடங்கப்பட்ட அமைப்பாகும் இயக்கங்களே மனிதர்களின் அறியாமையை நீக்கின இயக்கங்கள் மனிதர்கள் வளர்நிலை அடைவதற்கு ஒரு உந்துகோளாக திகழ்ந்தன தமிழகத்தில் அரசியல் சமூக மாற்றங்கள் செய்வதற்காக பல்வேறு இயக்கங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றின அவை மக்களிடம் கருத்துக்களை எடுத்துச் செல்ல படைப்புகள் பல செய்தன அவற்றில் சில குறிப்பிடத்தகுந்த இயக்கங்களை பற்றி இங்கே நாம் காணலாம் காந்தி இயக்கம் பொது உடைமை இயக்கம் திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இறுதியாக இலக்கிய இயக்கம் காந்திய இயக்கம் விடுதலை வேட்கை தேசிய ஒருமைப்பாட்டுணர்வு அகிம்சை நெறி சத்தியாகிரக விளக்கம் கள்ளுண்ணாமை போன்றவற்றை விளக்கும் படைப்புகள் இவ்வகையில் தமிழகத்தில் உருவாக்கம் பெற்றன பாரதியார் பாடிய காந்தி பஞ்சகம் குறிப்பிடத்தகுந்தது பின்னர் காந்திய கவிஞராகவே நாமக்கல் கவிஞர் உருப்பெற்றிருக்கிறார் ராய சொக்கலிங்கம் காந்திய காதல் பாடியுள்ளார் பண்டித அசலாம்பிகை காந்தி புராணம் இயற்றியுள்ளார் கே எஸ் வேங்கடரமணி முதன் முதலில் காந்திய நாவல்களை படைத்தளித்துள்ளார் நாரணதுரைக்கண்ணன் கல்கி போன்றோரின் பங்களிப்புகள் இவ்வகையில் மிகச் சிறந்தது தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் நாடகங்களும் காந்திய கருத்துக்களை மக்களிடத்தில் முன்னெடுத்துச் சென்றுள்ளன பொது இயக்கம் அரசியல் விடுதலையோடு சமுதாய கருத்துக்களையும் புரட்சிகரமான சிந்தனைகளையும் பரப்பவும் தமிழர்களுக்கு பொது கருத்துக்களை புகட்டி எழுச்சி பெறவும் மேடைகளை சிறப்புற பயன்கொண்ட இயக்கம் பொது உடைமை இயக்கம் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் காந்தி நேரு போல மக்கள் உணரும் அளவிற்கு எளிமையுற விளக்கி மக்களுக்கு உலகு தழுவிய பார்வையை உருவாக்கியதில் இவ்வியக்கத்திற்கு பெரும் பங்கு உண்டு உழைக்கும் வர்க்கத்தை சிந்தித்து செயல்படும் இயக்கமாக மாற்றிய ஒளிவாளர்கள் பலரை இவ்வியக்கம் தந்துள்ளது முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்று பாரத தேசத்தையே பொது உடைமை சமுதாயத்தில் பார்த்தவர் பாரதியார் அவரைத் தொடர்ந்து பாரதிதாசனும் பொது பற்றி பாடியுள்ளார் சிங்காரவேலரின் படைப்புகள் இவ்வியக்கத்திற்கு பெரும் பங்காற்றியுள்ளன ஜீவா ரகுநாதன் ஜெயகாந்தன் தமிழ் கம்பதாசன் முதலான பலரது படைப்புகள் பொது இயக்கம் தமிழகத்தில் வேறொன்றவும் நல்ல விளைவுகள் உருவாகவும் உதவியுள்ளன முற்போக்கு இலக்கியம் என்ற வகையில் இவ்வியக்கத்தின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது எனில் மிகையாகாது ஜனசக்தி தாமரை செம்மலர் தீக்கதிர் போன்ற இதழ்கள் இவ்வியக்கத்தின் ஆக்கப்பணிகளுக்கு களம் அமைப்பனவாகும் கள இலக்கிய பெருமன்றம் முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இவ்வழி இலக்கிய பங்களிப்பை ஆற்றி வருகின்றன திராவிட இயக்கம் மூடத்தனங்களைச் சாடவும் பகுத்தறிவை பரப்பவும் உருவான திராவிட இயக்கம் இலக்கிய தளத்திலும் தமது பங்களிப்பை செலுத்தியுள்ளது தந்தை பெரியாரின் சிந்தனைக் கட்டுரைகள் குடியரசு விடுதலை முதலான இதழ்கள் வாயிலாக வெளிவந்தன பாரதிதாசன் இவ்வியக்கத்தின் பாவலராக திகழ்ந்தார் இவர் பின்னர் ஒரு கவி பரம்பரையே உருவாக்கினார் திராவிட இயக்கத்தின் கவனத்தை திரைத்துறையின்பால் திருப்பியதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு சிறுகதை நாடகம் கட்டுரை ஒளிவு திரைப்படம் ஆகியவற்றின் மூலம் அரசியல் தளத்திலும் மக்களை திரட்டிய படைப்பாளியாக அறிஞர் அண்ணா துறையையும் அபர்வழி வந்த கலைஞர் மு கருணாநிதியையும் திராவிட இயக்கம் தமிழகத்திற்கு தந்துள்ளது தனித்தமிழ் இயக்கம் தனித்தன்மை கொண்ட தமிழின் தூய்மை காக்கவும் பிறமொழி கலப்பினின்றி விடுவிக்கவும் தோன்றிய இயக்கம் தனித்தமிழ் இயக்கமாகும் தொல்காப்பிய காலத்திலிருந்தே வடமொழி உள்ளிட்ட பிறமொழிக் கலப்பு தமிழில் நேர்ந்துள்ளது ஆயினும் அவற்றை தமிழாக்கி கொள்ளும் மரபு இருந்ததை பல்வேறு இலக்கியங்கள் இனிது உணர்த்துகின்றன ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறிய மணி பிரபால நடையும் சமஸ்கிருத மயமாக்கலும் தமிழிலும் தமிழகத்திலும் நிகழ்ந்தபோது எதிர்ப்பியக்கமாக தோன்றி தனித்தமிழில் பேசவும் எழுதவும் இயங்கவும் செய்த இயக்கம் இது கால்டுவல்லின் மொழிகளின் ஒப்பிலக்கண நூல் தந்த ஒளியில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய தமிழ் தெய்வ வாழ்த்து நல்கிய ஊக்கத்தில் இப்பணி மெல்ல விரிவடைய தொடங்கியது அவ்வழியில் பலரும் இயங்கினர் திருமணம் செல்வகேசவராயர் இம்மரபில் குறிப்பிடத்தக்கவர் திருமணம் என்பது இவரது ஊர் பெயர் பச்சியப்பன் கல்லூரி பேராசிரியர் தனித்தமிழில் எழுதியதோடு தமிழ்ச்சொற்கள் வட சொற்கள் பிற சொற்கள் ஆகியவற்றை வகைப்படுத்தி விளக்கியவர் பாம்பன் சுவாமிகள் தனித்தமிழில் சேந்தன் செந்தமிழ் என்றே வடசொல் சொல் களவாது எழுதியவர் செந்தமிழ் அமைதி ஐம்பது முதலே நூல்களை படைத்தவர் சுப்பிரமணிய சிவா தமது ஞானபானு இதழில் தனித்தமிழ் எழுத பெரிதும் வாய்ப்பளித்தார் நீ மறைமலை அடிகள் இவ்வியக்கத்தின் பெருந்தூணாக திகழ்ந்தவர் நீலாம்பிகையார் மாணிக்க நாயகனர் பெருஞ்சித்திரனார் வேசுப்ப மாணிக்கனார் என்று பலரும் இவ்வியக்கத்திற்கு பங்களித்துள்ளனர் இலக்கிய இயக்கம் கலை இலக்கியம் சமயம் சமுதாயம் என்று பல்வேறு நிலைகளில் தளம் விரித்து தமிழ் வரக்கும் பல்வேறு இயக்கங்கள் தமிழுக்கு குறிப்பிட்ட பங்களிப்புகளை காலந்தோறும் செய்து வருகின்றன சா கணேசன் போன்றோரால் காரைக்குடியில் உருவாக்கப்பட்ட கம்பன் கழகம் இன்று தமிழகம் மற்றும் உலக அளவில் பல கழகங்களை தோற்றுவித்திருக்கின்றது கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்க்கும் இக்கழகங்களில் முன்னர் சுட்டிய இயக்கத்தாரும் வந்து உரையாற்றி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஊர்கள் தோறும் உள்ள இலக்கிய இயக்கங்கள் திருவள்ளுவர் கழகங்கள் சிலப்பதிகார மன்றங்கள் முத்தமிழ் பேரவைகள் சங்கங்கள் தொடர்ந்து தமிழுக்கு சிறப்பான பங்களிப்பை செய்து வருகின்றன தந்தை பெரியார் காலத்தில் எழுந்த தீவிர கடவுள் மறுப்பு கருத்தை எதிர்கொள்ளவும் உண்மையை மக்கள் உணர்ந்து கொள்ளவும் தவத்திருக்குன்றக்குடி அடிகளார் தம் மொத்த அன்பர்களை துணை கொண்டு உருவாக்கப்பட்ட அருள் நெறி திருக்கூட்டம் சமயம் தழுவிய சமுதாய சிந்தனைகளை மக்களுக்கு உணர்த்தியது அதனைத் தொடர்ந்து திருக்குறள் பேரவை உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை தோற்றுவித்த அடிகளார் பல்வேறு மேடை நிகழ்வுகளில் பங்கெடுத்து உரையாற்றினார் ஆற்றொழுக்கான தமிழில் சங்க இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரை விளக்கி மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வழங்கிய பெருமை அடிகளாருக்கே உண்டு அவர் காலத்தில்தான் இலக்கிய வழக்கும் உலகியல் வழக்கும் ஒரு சேர சென்று பாமர மக்களை எய்தியது எனலாம் இவ்வாறாக இயக்கங்களில் முக்கியமானதாக விளங்கும் காந்திய இயக்கம் பொது உடைமை இயக்கம் திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இலக்கிய இயக்கம் பற்றி தெளிவாக காண முடிகின்றது நன்றி